தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி யுகாதி திருநாள் வாழ்த்து. எல்லா வளமும் நலமும் பெறவும் இன்னல்கள் நீங்கி இன்பம் சேர்ந்திடவும் வாழ்த்தியுள்ளார். கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர், அமமுக வர்த்தக அணி செயலாளர் உள்ளிட்டோர் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கும் எந்த நன்மையும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மும்முனை மின்சாரத்தையும் முறையாக வழங்கவில்லை என விமர்சனம். நெல் விவசாயிகளுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. கரும்புக்கு டன் 1க்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி பற்றிய அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க விடியா திமுக அரசு எள் முனையளவு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் தாக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி துரோகத்தின் மொத்த வடிவம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. செல்கிற கட்சிக்கெல்லாம் துரோகம் இழைப்பவர் என்றும் விளாசல். போக்குவரத்து கழகங்களுக்கு பேருந்துகள் வாங்குவதாக ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அறிவிப்புகள் மட்டும் வெளியிடுகின்றன. இதுவரை திமுக அரசு ஒரு பேருந்து கூட வாங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பட்டி ஃபார்முலாவால் மட்டுமே திமுக வென்றது. நியாயமாக தேர்தல் நடைபெற்றிருந்தால் அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கும் என கழக இடைக்கால பொதுச் செயலாளர் திட்டமிட்டார். சென்னையில் தொழிலதிபர் பாரிஸ் அபுபக்கர் தொடர்புடைய இடங்களில் 3வது நாளாக வருமான வரி சோதனை. பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். திருவெண்ணை நல்லூரில் உதவி மின் பொறியாளர் மீது திமுக பிரமுகர் தாக்குதல். துண்டிக்கப்பட்ட மின்சாரம் கொடுக்க இவ்வளவு நேரமா என ஆபாசமாக பேசி அராஜகம். திருச்சியில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் தாக்கிய வழக்கு. 5 பேரின் ஜாமீன் மனுவை நிராகரித்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. அனைத்து துறை ஊழியர் மாநாட்டை புறக்கணித்த விடியா திமுக அரசின் அமைச்சர் பட்ஜெட்டில் டிமிக்கி கொடுத்தது போல் ஓய்வூதியர்களையும் ஏமாற்றுகிறதா விடியா அரசு? அனைத்து துறை ஊழியர்களுக்கும் ஓய்வூதியமாக 7850 ரூபாய் வழங்க வேண்டும். அறிவிப்பு வெளியிடாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என ஓய்வூதியர்கள் சங்கம் எச்சரிக்கை. விளாத்திக்குளம் அருகே மாணவனை தாக்கியதாக பள்ளி தலைமை ஆசிரியை ஆசிரியர் மீது பெற்றோர் தாக்குதல். ஓட ஓட விரட்டி தாக்கும் வீடியோ வெளியான நிலையில் 3 பேர் கைது. கடனை கட்ட தவறியதால் வீட்டை அடியார்களுடன் ஜப்தி செய்து வங்கி அதிகாரிகள் அராஜகம். குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ஆக்கர் வியாபாரி மிரட்டல். குடியாத்தம் பகுதியில் மழையால் மின்கம்பம் சேதமடைந்ததால் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் கடும் அவதி. புதிய மின்கம்பம் அமைக்க லஞ்சம் கேட்கும் மின் ஊழியர்களை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுக்கப்படும் இருக்கைகள். திராணியற்ற ஆட்சியில் மணிக்கணக்காக காத்திருந்தும் மனம் இறங்காத அரசு அதிகாரிகள். சென்னை கோயம்பேடு பகுதியில் நடந்து சென்ற நபரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் கைது. விடிய ஆட்சியில் கைது செய்யப்படாமல் சுற்றித் திரியும் கொள்ளையர்களால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு. குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் 7301 இருந்து 10117 உயர்வு. மறு திருத்தி அமைக்கப்பட்ட காலி பணியிடங்களை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவின் வீட்டில் நகைகளை திருடி சென்னை OMRல் 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிய பணிப்பெண்.
போலீஸ் விசாரணைகள் வெளியான பரபரப்பு தகவல். வால்பாறையில் கிடப்பில் போடப்பட்டுள்ள அம்மா படகு இல்லத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். விடிய அரசின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் இன்றி பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை. தருமபுரியில் மாதந்திர ஏலசீட்டு நடத்தி பொதுமக்களிடம் சுமார் 67 லட்சம் ரூபாய் பணம் சுருட்டல். தலைமறைவான மோசடி நபர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். குன்னூர் அருகே வெந்நீரில் தவறி விழுந்த 3 வயது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் பெற்றோர் தவிப்பு. மருத்துவர்கள் பணிகள் இல்லாமல் போனதே உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் காருடன் பறிமுதல். ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளியை பிடிக்க போலீசார் தீவிரம். மலேசியாவில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அரிய வகை மர்மோசெட் குரங்குகள். சென்னை விமான நிலையத்தில் கடத்திய இருவரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. நீலகிரியில் அவலாஞ்சி சூழல் சுற்றுலாவை மேம்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்குமா? போதிய வாகன வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தூக்கில் போடுவது கொடூரமானதா? வலி குறைந்த முறை குறித்து ஆலோசனை செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை மேலும் உயர்த்த முடிவு. வீடு வாகனங்களுக்கான வட்டி மேலும் அதிகரிப்பு. வட மாநிலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள். தலைநகர் டெல்லியில் 6.8 ரிக்டரில் நிலநடுக்கம் பதிவானதாக தகவல். கடும் நிலநடுக்கம் காரணமாக பாகிஸ்தானில் 9 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம்.